டெல்லியில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி உரிய மரியாதை கொடுத்தது என்றார் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் வைத்தே செய்தியாளர்களிடம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட சம்மதமின்றி தெரிவித்திருக்க வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். அடுத்த கட்ட கூட்டம் நடப்பதற்குள்ள தமிழகத்திலும் சரி தேசிய அளவிலும் புதிய கட்சிகள் வரலாம். ஒண்ணு ஒற்றுமையா இருக்கணும், இல்லாட்டி ஒற்றுமையா இருப்பது போல நடிக்கவாது செய்யணும். இந்த இரண்டும் இருந்தால்தான் தமிழகத்துல சிறப்பான வெற்றியை பதிவு செய்ய முடியும். அந்த எதிர்கட்சி தரப்புல கலந்து கொண்ட எந்த கட்சியும் காங்கிரஸ் தலைமையை ஏற்கவில்லை. அப்படிங்கிறப்போ தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய அடையாளத்தையும் காங்கிரஸ் விலையாக கொடுத்து இந்த இரண்டு கட்சிகளும் உள்ளே கொண்டு வந்திருக்கு. சிதம்பரம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கறதே ஒரு கற்பனை ஒரு கனவு என்பதற்கு மாயாவதியின் இந்த முடிவு சாட்சி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ என்று கூறியிருக்கிறாரே எடப்பாடியார். வணக்கம் நண்பர்களே. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. அதில் அதிமுக சார்பில் பங்கேற்ற அதனுடைய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் ஒருமித்த கருத்துடைய கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளோம். அந்த தலைவர்களின் வழியில் தான் இப்போதும் அதிமுக செயல்படுகிறது. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது சூழலுக்கு தக்கவாறு அமைவது. எனவே சூழலுக்கு தக்கவாறு பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. கடந்த 1999 டிஎம்கே கூட பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தது. எங்கள் கூட்டணியில் சுதந்திரமாக செயல்படலாம், டிஎம்கே கூட்டணியில் அடிமையாக இருக்க வேண்டும். தனித்தன்மை உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்துள்ளோம். டெல்லியில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி உரிய மரியாதை கொடுத்தது என்றார் எடப்பாடி பழனிசாமி. நேற்று இதனமே பார்த்திருப்பீங்களே, எத்தனை கட்சி கலந்து கொண்டது பார்த்திருப்பீங்களே. சிறிய கட்சி பெரிய கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உரிய மரியாதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. என்டிஏ என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற போது அவரே பேசியிருக்காரு, எல்லா கட்சிக்கும் நாங்கள் உரிய மரியாதை அளிப்போம் என்று அவர் பேசுகின்ற போதே குறிப்பிட்டிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சுதா இல்லையா இருந்தா, அப்பெல்லாம் திராவிட மாடல் ஆச்சு, பாரதிய ஜனதா கட்சி தீண்ட கட்சா கட்சியா இருந்ததா? அவளுக்கு அதிகாரம் வேணா எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுப்பாங்க, பச்சை வந்த மாதிரி அடிக்கடி நிறமாறிக்குவாங்க. இங்க கூட்டணியை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமா செயல்படுறாங்க. திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி அடிமையா இருக்கு. தனித்தன்மை உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் கட்சி வளர வேண்டும் என்பதில் அக்கறை உண்டு. இப்பொழுது கூட்டணி என்று வந்த பிறகு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்து விட்டது. இனி அந்த இடம் இல்லை. ஏன்னா அதுவரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற வரை அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்தந்த கட்சி உழைப்புக்கு தான் பார்ப்பாங்க. அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வரவங்க தான் கட்சியை வச்சிருக்கிறாங்க. திமுக அப்படி இல்லை, திமுக மட்டும்தான் வரவுன்னு மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, எங்க கூட்டணி அப்படி அல்ல. அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி 9 கடந்து சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறது. இந்தியர்களின் பெருமையை உலகளவில் உயர்த்தி இருக்கிறார் பிரதமர் மோடி. இளைஞர்களின் தேவையை அறிந்து மோடி அரசு செயல்படுகிறது. எனவே 2024 மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 330 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெறும் என்றார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்கும். கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட நெருக்கடி ஏற்படல. அதையெல்லாம் சமாளித்து வெற்றி கண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த 9 காலத்தில் சிறப்பான ஆட்சி செய்திருக்கின்றால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு உலக அளவில் இந்திய நாட்டுடைய பெருமையை இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்க வேணும். இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளும் அதற்கு துணை நிற்கின்றது. நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 330 இடங்களில் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி,
இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கும். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தின் வருகின்ற பொழுது இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக. ஊழலுக்காகவே அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அமைச்சர் பொன்முடி குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அதனால் எங்களை பற்றி பேச திமுகவுக்கு தகுதி கிடையாது. நான் ஊழல் செய்ததாக திமுகவின் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது உண்மைக்கும் நீதிக்கும் கிடைத்த வெற்றி. அவர் பொய் வழக்கு தொடர்ந்தார் என்பதற்கு இதுவே சான்று. அண்ணாதிமுக அரசு மீது குற்றம் சுமத்துவதற்காகவே கோடநாடு விவகாரத்தை டிஎம்கே கையில் எடுத்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி சாடினார். பின்னர் கோவை வந்து சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். மக்களவை தேர்தலை மையமாக வைத்துதான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் அறிவித்திருக்கிறார். தேர்தலின் போது அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறிவிட்டு இப்போது பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறார். மருத்துவமனை சென்று செந்தில் பாலாஜியை முதல்வர் சந்தித்தது ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, செந்தில் பாலாஜி ஏதேனும் சொல்லி ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்கிற அச்சத்தில் தான். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி வந்து நிறைய வெயிட் கவனிச்சுட்டார். ஏதாவது வாய் திறந்து சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயந்து போய் மிரண்டு போய் இரவோடு இரவாக அவரை போய் சந்தித்து பார்க்குறாங்க. அமைச்சரெல்லாம் போய் அவர்களை போய் சந்தித்து பார்க்குறாங்க. ஆனால் ஆறுதல் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்கிறதுக்காக போல இவருடைய ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தின் பதற்றத்தின் அடிப்படையில் தான் திரு செந்தில் பாலாஜி போய் அத்தராத்தில் போய் பார்த்துருக்குறாங்க. இதுதான் உண்மை. 2019 தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற பொழுதும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வைத்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 தலைமை தாங்கிச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கி அது தொடரும். அனைத்து கட்சிகளையும் பிஜேபி தலைமை மரியாதையாக நடத்தியதை மனம் விட்டு பாராட்டி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் 330 தொகுதிகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் டெல்லியிலும் கோவையிலும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்கும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குவது முக்கியமானதாக கருதப்படுவது ஏன் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை தாங்குகிறதோ அந்த கட்சியே எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பதையும் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் தீர்மானிக்கும். அதாவது தீர்மானிக்கிற இடத்தில் தலைமை தாங்குகிற கட்சி இருக்கும். 2014 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிஜேபி தலைமை தாங்கியது. அதுவே தொகுதி பங்கீட்டை தீர்மானித்தது. கூட்டணி தலைமை பொறுப்பை ஏற்றாலும் தனக்கு 7 தொகுதிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டது. விஜயகாந்த் கட்சிக்கு 14 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 2019 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகித்தது. 2019 பிப்ரவரி 19 அடையாறு கிரவுன் பிளாசா நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி பங்கிட்டு உடன்பாட்டில் கையெழுத்திட்ட பியூஷ் கோயல் தமிழகத்தில் எங்கள் கூட்டணிக்கு ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி பழனிசாமியும் தலைமை தாங்குவார்கள் என்று அறிவித்தார். We have agreed to contest the elections under the leadership in the state of Honorable Chief Minister Thiru Palaniswami ji and the Deputy Chief Minister Thiru Paneerselvam ji and at the national level as a part of the NDA, the National Democratic Alliance, under the visionary leadership of Prime Minister Shri Narendra Modi ji. அன்றைய தேதியில் அவர்கள் இருவரும் தான் அதிமுக. இன்றைய தேதியில் எடப்பாடி தலைமையில் இருக்கும் கட்சியே அதிமுக. அன்றைக்கு பியூஷ் கோயல் அறிவித்த அதே ஸ்டேட்டஸ்கோ இப்போதும் தொடர்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அவர் எங்கு வைத்து இதை முதலில் கூறினார் என்பது மிக முக்கியம். என்டிஏ கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் முடிந்த கையுடன் டெல்லியில் வைத்தே செய்தியாளர்களிடம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட சம்மதமின்றி தெரிவித்திருக்க வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன்.
தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் என்டிஏ என்று எடப்பாடியார் கூறியிருப்பதை பாஜக ஏற்குமா? பிஜேபி ஏற்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதுதான் ஏற்கனவே சொன்னதில் ஒரு விஷயத்தை ஹிண்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒருங்கிணைப்பு கூட்டம் முடிந்த கையுடன் டெல்லியில் வைத்தே எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை சொல்லுகிறார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ அப்படின்னு அப்படி சொல்லுகிறார் என்றால், அது பிஜேபி தலைமையினுடைய ஜேபி நட்டாவுடைய கன்கரன்ஸ் இல்லாமல் சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமை இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அப்படி இல்லாமல் இவர் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இது வந்து இதை பிஜேபி ஏற்கிறதா இல்லையா அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இன்னொரு ஆசிட் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு சொல்லியிருக்கிறார் இல்லையா, இப்போ இப்படி சொல்லியிருக்கிறத உண்மையிலே பிஜேபி ஏற்கவில்லை என்றார், பிஜேபியுடைய அகில இந்திய தலைமைக்கு இதில் சம்மதம் இல்லை என்றார், அவர் சொன்னதுலேருந்து இந்த டயத்துக்குள்ள ரிஜாயின்டர் அதாவது மறுப்பு வந்திருக்கணும், அது பிஜேபி சைட்லேருந்து வந்திருக்கணும், இல்லாட்டி வருகிறதா என்பதை நாம் பொறுமையுடன் பார்க்கணும். இப்போ எடப்பாடியார் இவ்வாறு சொல்லியிருப்பதற்கு எந்த மறுப்பும் பிஜேபி தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமாக வரவில்லை என்றால், எடப்பாடியார் பிஜேபி தலைவருடைய சம்மதத்துடன் தான் இதை தெரிவித்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அளவில் என்டிஏவில் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறதா? கூட்டணிக்குள் ஒற்றுமை ஏற்படுமா? அதாவது ஒற்றுமைக்கு முதல்ல வந்துடுவோம். ஒற்றுமை ஏற்பட்டே ஆகணும். என்னன்னா, இதுக்கு முன்னால April 26 நினைக்கிறேன், அப்போ டெல்லியில வச்சு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அந்த பக்கம் ஜேபி நட்டா அமித்ஷா இவர்கள் எல்லோரும் இருந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட மொத்தமாக 9 தலைவர்கள் பங்கேற்றனர். அதுல தமிழக பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை கூட இடம்பெற்றிருந்தார். அதற்கு பிறகு இப்போது டெல்லியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்திருக்கிறது. அதுல ஒரு 38-39 கட்சிகள் பங்கேற்று இருக்கின்றன. இப்ப ஆல்ரெடி தேசிய அளவில் சில கட்சிகள் புதிய வரவாக வந்திருக்கின்றன. இப்ப இதுவரைக்கும் என்டிஏலே இல்லவே இல்லாத தேசியவாத காங்கிரசுடைய ஒரு பிரிவு வந்திருக்கிறது. அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து சேர்ந்திருக்கு. அதே போல பிரிந்து போனவர்கள் கொஞ்சம் திரும்ப தொடங்கி இருக்கின்றனர். சிவசேனை பிரிந்து போனது, அதுல ஒரு பிரிவு இப்போது வந்திருக்கிறது. அகாலிதள்ல ஒரு பிரிவு வந்து சேர்ந்திருக்கிறது. அதே போல லோக் ஜன்சக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் அது தனித்திருந்து இப்ப அதனுடைய மகன் சிராக் பாஸ்வான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே அவருடைய சித்தப்பா அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பி பசுபதி குமார் பரஸ் அவர் ஆல்ரெடி இங்க இருக்கிறார். இப்போ உடைந்து போன அந்த லோக் ஜன்சக்தி கட்சியினுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் வந்திருக்கிறனால ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியே இப்போ உள்ள வந்திருக்கு. இப்படி தேசிய அளவில் பல கட்சிகள் உள்ளே வந்திருக்கின்றன. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டா? ஏற்கனவே இப்ப நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய நிறைய கட்சிகள் கலந்து கொண்டன. ஏடிஎம்கே, தமிழ் மாநில காங்கிரஸ், ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் மூர்த்தி கலந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பச்சமுத்து அவர்கள் பங்கேற்று இருக்கிறார். அப்புறம் புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், இப்படி அப்புறம் தேவநாதன் யாதவனுடைய கட்சி, இப்படி எல்லோருமே பங்கேற்று இருக்கிறார்கள். இதை தாண்டி அடுத்த கட்ட கூட்டம் நடப்பதற்குள்ள தமிழகத்திலும் சரி தேசிய அளவிலும் புதிய கட்சிகள் வரலாம். அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இப்ப எடுத்துக்கட்டா விஜயகாந்தனுடைய கட்சியை உள்ள கொண்டதுக்கான முயற்சிகள் போய்கொண்டு இருக்கின்றன. அவர் வந்து ஒரு டயத்தில் இங்க இருந்தவர் தான். அதுக்கப்புறம் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பிரிந்து போனார்கள். இப்ப திரும்ப தேமுதிகவை உள்ள கொண்டுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. அதுபோல ஒரு சில கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் வந்து தேவகவுடைய மதசார்பற்ற ஜனதாதளம் அது என்டிஏவுக்குள் வருவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகி வருகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே பசவராஜ் பொம்மையை வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டோம்,
மதசார்பற்ற ஜனதா தளத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். அதே போல குமாரசாமி, காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், காங்கிரசுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால அந்த கட்சி என்டிஏக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை வந்ததுன்னா கர்நாடகத்தில் ஒரு கிளீன் ஸ்வீப் இந்த முறை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால கூடுதல் கட்சிகள் தமிழகத்திலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, தேசிய அளவிலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஒற்றுமை. தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு விதமான உரசல் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில் இருந்து கொண்டு இருக்கிறது, அது நிஜம். ஆனால் இப்போ வரக்கூடிய 2024 மக்களவை தேர்தல் என்பது இரண்டு பேருக்குமே சேர்ந்த ஒரு சோதனை தான். அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா எதிர்கட்சிகள் தரப்புல ரொம்ப தீவிரமான முயற்சிகள் போய் கொண்டிருக்கின்றன. அவங்க கூட்டணிக்கு பெயரை வந்து INDIA, அதாவது இந்தியா என்று வருகிற மாதிரி வைத்திருப்பதே ரொம்ப ஒரு முக்கியமான சேலஞ்ச். இப்போ எதிர்காலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்டிஏவை எதிர்த்து இந்தியா போராடுகிறது என்பதாக சொல்வார்கள், அப்படியே கொண்டு போவாங்க. ஒரு சேலஞ்சிங்கான கட்டம் இந்த 2014-2019 தேர்தலை காட்டிலும் இந்த 2024 தேர்தல் ஒரு சவாலான தேர்தல். இதில் வந்து எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது என்பது பிஜேபி தலைமையினுடைய கருத்து, மோடியோட கருத்து. அதனால தான் தமிழகத்தில் என்ன விதமான கருத்துகள் கூறப்பட்டாலும் பிஜேபி அகில இந்திய தலைமை அதிமுகவுடன் தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்தது. இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்பட்ட மரியாதையை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால இப்ப ஜெயிச்சு ஆகணும்னா ஒற்றுமையாக இருந்தாக வேண்டும். இல்ல மனதளவில் அப்படிலாம் ஒற்றுமையால இருக்க முடியாது, இவங்களெல்லாம் ஒத்து போக முடியாது அப்படின்னு ரெண்டு தரப்புலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருதினால் குறைந்தபட்சம் தேர்தல் நடக்கிற வரை ஒற்றுமையாக இருப்பதாக நடித்தேனும் ஆக வேண்டும். பொது வெளியில ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளவாது செய்ய வேண்டும். ஏன்னா வெற்றிக்கு அது தேவை. தேர்தலாம் முடியட்டும், அப்புறம் அடிச்சுக்கிறது அடிச்சுக்கணும், அது என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். தேர்தலுக்கு ஒற்றுமை தேவை. சோ என்னுடைய கருத்து என்னன்னா, ஒண்ணு ஒற்றுமையா இருக்கணும், இல்லாட்டி ஒற்றுமையாக இருப்பது போல நடிக்கவாது செய்யணும். இந்த ரெண்டும் தேவை. இந்த இரண்டும் இருந்தால்தான் தமிழகத்துல சிறப்பான வெற்றியை பதிவு செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு மாநிலத்தில் பெறக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் பிஜேபிக்கு மிக முக்கியமானது. இந்த தேர்தலில் ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த ஒரு இடத்துக்கு, அந்த ஒரு எண்ணத்துக்கு பிஜேபி வந்திருக்கிறது. அதனால தான் ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய மாஞ்சி உள்பட சிறிய கட்சி எதையும் பிஜேபி விட்டு வைக்கவில்லை. ஒரு நிஷாது பார்ட்டியை கூட விட்டு வைக்கிறது. ஸோ அப்படின்னா இந்த இந்த தேர்தல் முன்வைக்கக்கூடிய சவாலை என்ன விதமாக பிஜேபி பார்க்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த தேர்தல் நடந்து முடிகிற வரை வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நகர வேண்டும். அதுதான் இலக்கு. வெற்றி தான் இலக்குன்னா ஒற்றுமையாக இருந்துதான் தீர வேண்டும். ஒற்றுமையாக இருக்க முடியலையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றுமையாக இருப்பது போல நடிக்கவாது செய்ய வேண்டும். ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணையாது என்று கூறியிருந்தீர்களே. ஆமா, நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நிச்சயமா ஆம் ஆத்மியினால அதிகபட்ச பாதிப்பை அடைந்த கட்சி காங்கிரஸ். அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட ஒட்டாது என்றுதான் கருதினோம். ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் ஒட்டக்கூடாது என்று அஜய்குமார் மாக்கன் போன்ற பல தலைவர்கள் வலியுறுத்தி வந்ததும் நிஜம். பட் பல விஷயங்களை விட்டு கொடுத்து காங்கிரஸ் ஆம் ஆத்மியை உள்ளே இழுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? முதல்ல காங்கிரஸ் எதை விட்டு கொடுத்தது அப்படிங்கிறத பார்ப்போம். காங்கிரஸ் முதல்ல தன்னுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தை விட்டு தந்திருக்கிறது, தன்னையே விட்டு தந்திருக்கிறது, தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்திருக்கிறது, தொலைத்திருக்கிற அடையாளத்தை தொலைத்திருக்கிறது. இப்போ நேற்றைக்கு வரைக்கும் யூபிஐடைய தலைமை பொறுப்பில் காங்கிரஸ் இருந்தது. யூபிஐடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னா சோனியா காந்தின்னு பதில் வரும். இன்றைக்கு இவர்கள் வந்து ஒரு புதிய கூட்டணியை புதிய பெயரில் அமைத்திருக்கிறார்கள், INDIA என்று அந்த கூட்டணிக்கு பெயர். அந்த கூட்டணியுடைய தலைமை பொறுப்பில் எந்த கட்சி இருக்கிறது?
அந்த கூட்டணியின் சேர்பர்சன் யார்? பதில் கிடையாது. மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக சொல்லுகிறார் தன்னுடைய உரையில, இந்த கூட்டணிக்கான தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், அதெல்லாம் இப்ப தேவையில்லை. மும்பையில வச்சு 11 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும், அந்த குழு இந்த கூட்டணியை நிர்வகிக்கும் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க மாதிரி ஒரு பொலிட்பீரோ, பொலிட்பீரோன்னு அது பேர் கிடையாது, ஏதோ ஒரு நிர்வாக குழு மாதிரி ஒன்று அமைச்சு அந்த குழுவில் எல்லா கட்சியுடைய பிரதிநிதிகளும் இடம்பெறுவார்கள். ஸோ அத்தனை கட்சியை சேர்ந்துதான் இந்த கூட்டணியை நிர்வகிக்க போகின்றன. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? அந்த எதிர்கட்சி தரப்புல கலந்து கொண்ட எந்த கட்சியும் காங்கிரஸ் தலைமையை ஏற்கவில்லை. அப்படி ஏற்றிருந்தால் பெங்களூர் கூட்டத்திலேயே வச்சு காங்கிரஸ் தலைமையில் இந்த கூட்டணி இயங்கும் என்றும் அதனுடைய சேர்பர்சன் சோனியா காந்தியோ இல்லாட்டி மல்லிகார்ஜுன் கார்கேயோ யாரோ ஒருத்தர் பேரையோ அப்பவே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த கட்சியும் காங்கிரசுடைய தலைமையை ஏற்க தயாராக இல்லை. ஆக்சுவலா மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் உள்ளே வருவதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள்ல ஒன்று காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப காங்கிரஸ் தலைமையை வந்து ஒருபோதும் மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொள்ள மாட்டார். தொடர்ந்து அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரசுடைய அபிஷியல் புல்லட்டின்ல ஜாகோ பங்களான்னு பேரு, அந்த புல்லட்டில காங்கிரஸ் அவ்வளவு வசைபாடி அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கிறார். எதிர்கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதி காங்கிரசுக்கு கிடையாது என்பதை மாறி மாறி எழுதி தள்ளி இருக்கிறார். அதனால தான் இந்த புதிய பெயரில் அமைந்த புதிய கூட்டணிக்கு இன்றைக்கு வரைக்கும் தலைவர் யாருன்னு தெரியும். அப்ப இந்தியாவுக்கு தேசிய அளவில் தலைவர்னா பிஜேபி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கூட்டணிக்கு யார் தலைவர், யார் கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர் யார், ஒண்ணுமே தெரியாது. யாருக்கும் தெரியாது, கிடையாது. அது ரொம்ப முக்கியம் இல்லை என்று மல்லிகார்ஜுன கார்கே வெளிப்படையாக சொல்லுகிறார். அப்படிங்கிறப்போ தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய அடையாளத்தையும் காங்கிரஸ் விலையாக கொடுத்து இந்த இரண்டு கட்சிகளும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா அப்படி உள்ள கொண்டு வந்ததன் மூலமா ஒரு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 2-3 சீட்டு, அதே போல டெல்லியில 1-2 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆசை. சரி, அப்படி ஜெயிச்சு என்ன செய்ய போறாங்க? ஒரே ஒரு ரீசன் தான், என்ன அப்படின்னா போன தேர்தலில் 52 தொகுதி வரைக்கும் வந்து சேர்ந்தது காங்கிரஸ், 55 அதுக்கு மேல போச்சுன்னா அதிகாரபூர்வ எதிர்கட்சி என்கிற ஒரு அந்தஸ்தை அடையலாம், கொஞ்சம் மானம் தப்பிக்கும். ஸோ இந்த ஒரு 4-5 சீட்டை சேர்த்தோம்னா எப்படியாவது இந்த 55-60 இந்த இடத்துக்குள்ள வந்து சேர்ந்துடலாம். கொஞ்சம் கௌரவமா எதிர்கட்சி அதிகாரபூர்வ எதிர்கட்சி தலைவருங்க அந்தஸ்தில் இருக்கலாம். அதிகாரபூர்வ எதிர்கட்சி தலைவர்னா அவர் வந்து கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு சமம். ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு என்னென்ன வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் தரப்படுமோ அது அத்தனை அவருக்கும் தரப்படும் அந்த எதிர்கட்சி தலைவருக்கு. இதுக்காக மொத்தமாக தன்னுடைய அடையாளத்தை தொலைத்திருக்கிறது காங்கிரஸ். அதனால இது வந்து காங்கிரஸ் என்னமோ விட்டு கொடுத்து அது இன்க்ளூசிவா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது இல்லை. காங்கிரஸ் விட்டு கொடுத்தது எது என்பது முக்கியம். தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய அடையாளத்தை காங்கிரஸ் விட்டு கொடுத்திருக்க, அதை தொலைத்திருக்கிறது காங்கிரஸ். தனித்து போட்டி என்கிறாரே மாயாவதி. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்தே களம் காணும். எதிர்கட்சிகள் அமைத்துள்ள INDIA உள்பட எந்த கூட்டணியிலும் நாங்கள் இணைய மாட்டோம் என்று குறிப்பிட்டார் மாயாவதி. அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். ஹரியானா, பஞ்சாப் உள்பட சில மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திப்போம். ஒத்த எண்ணங்களை கொண்ட 26 கட்சிகளுடன் இணைந்து மத்தியில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று காங்கிரஸ் கனவு காணுகிறது. காங்கிரஸ் மற்றும் பிஜேபியினுடைய ஜாதி வெறி, முதலாளித்துவ மனப்பான்மை, ஏழைகளுக்கு எதிரான போக்கு ஆகியவற்றின் காரணமாகத்தான் இரண்டு கூட்டணிகளிலும் இணையாமல் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. அவர்களின் கொள்கைகள் அனைத்தும் தலித், இஸ்லாமியர் ஆகியோருக்கு எதிரானதாகவே உள்ளன. இவையே அந்த கூட்டணிகளை விட்டு பகுஜன் சமாஜ் கட்சி விலகியிருப்பதற்கு காரணம் என்று அந்த கட்சியுடைய தலைவர் மாயாவதி தெரிவித்தார். பிஎஸ்பி, பஞ்சாப், ஹரியானா ஆதி ராஜ்யமே वहाँ की रीजनल पार्टियों के साथ मिलकर जरूर चुनाव लड़ सकती है, बशर्ते अब वर्तमान में
उनका एनडीए में परिवर्तित किए गए यूपीए से भी कोई संबंध नहीं होना चाहिए। सो मायावती और विषय तो ரொம்ப கேட்டகாரிகலா போட்டு உடைத்து இருக்கிறார் காங்கிரஸில் சரி பிஜேபி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம் இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி நான் இடம் பெற மாட்டேன் அப்படின்னு அவர் தனித்து போட்டி அப்போ யூபியில இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டதால இப்போ ஒரு முக்கியமான விஷயம் முடிவுக்கு வருகிறது என்னன்னா சிதம்பரம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கா இல்லையா அந்த காமன் கேண்டிடேட் பொது வேட்பாளர் இப்போ பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூபியில அடி வாங்கும் எப்படி பொது வேட்பாளர் போட முடியும் ஏன்னா ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினா அதில் வந்து வேற எந்த எதிர்கட்சியும் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தக்கூடாது அதுதான் பொது வேட்பாளர் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ சமாஜ்வாதி கட்சி ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துது அப்படின்னா அதை எதிர்த்து மாயாவதி தன்னுடைய கேண்டிடேட் நிறுத்தத்தான் போகிறார் அப்போ யூபியில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் பொது வேட்பாளருக்கான சாத்தியமே கிடையாது அதனால சிதம்பரம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிறதே ஒரு கற்பனை ஒரு கனவு அது நடக்க போவதே இல்லை என்பதற்கு மாயாவதியின் இந்த முடிவு சாட்சி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்